அன்பிற்குரிய அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர்களே, நெஞ்சார வாழ்த்துகின்றோம். இனிய நல்ல நாளாய் இந்த நாள் உங்களுக்கு இருந்திட அன்போடு உங்களோடு இணைந்து ஜெபிக்கின்றோம். அன்பிற்குரிய அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர்களே, பொது காலத்தினுடைய 27வது ஞாயிறாகிய இன்றைக்கு 3ஆம் ஆண்டுக்குரிய இறை வார்த்தைகளை கேட்க நாம் இன்றைக்கு அழைப்பு பெறுகின்றோம். இந்த நாளுக்குரிய இறை வார்த்தைகளை கேட்போம், பயன்பெறுவோம். அபகூக் ஆகமத்திலிருந்து நமக்கு தரப்பட்டிருக்கின்ற இந்த நாளுக்குரிய இறை வார்த்தையை இப்பொழுது செல்வி அமலி பாத்திமா அவர்கள் வாசிக்க கவனமாய் கேட்டறிவோம். நேர்மையுடையவரோ தம் நம்பிக்கையினால் வாழ்வடைவார். இறைவாக்கினர் அபகூக் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 2-3, தொடர்ந்து அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 2-4 முடிய. ஆண்டவரே, எத்துணை காலத்திற்கு நான் துணை வேண்டி குக்குரலிடுவேன், நீரும் செவிசாய்க்காதிருப்பீர்? இன்னும் எத்துணை காலத்திற்கு வன்முறையை முன்னிட்டு உம்மிடம் அழுது புலம்புவேன், நீரும் எம்மை மீட்காமல் இருப்பீர்? நீர் என்னை ஏன் கொடுமையை பார்க்க செய்கின்றீர், கேட்டினை காண செய்கின்றீர்? கொள்ளையும் வன்முறையும் என் கண்முன் நிற்கின்றன, வழக்கும் வாதும் எழும்புகின்றன. ஆண்டவர் எனக்கு அளித்த மறுமொழி இதுவே, காட்சியை எழுதி வை, விரைவாய் ஓடுகிறவனும் படிக்கும் வண்ணம் பலகைகளில் தெளிவாய் எழுது. குறித்த காலத்தில் நிறைவேறுவதற்காக காட்சி இன்னும் காத்திருக்கின்றது, முடிவை நோக்கி விரைந்து செல்கின்றது. ஒரு காலம் பொய்க்காது, அது காலம் தாழ்த்தி வருவதாக தோன்றினால் எதிர்பார்த்து காத்திரு, அது நிறைவேறியே தீரும், காலம் தாழ்த்தாது. இதை நம்பாதவரே உள்ளத்தில் நேர்மையற்றவராயிருப்பர், நேர்மையுடையவரோ தம் நம்பிக்கையினால் வாழ்வடைவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நேயர்களே, இந்த நாளுக்குரிய தியான பாடலானது தாவிதரசரது திருப்பாடல் 95 நமக்கு தரப்பட்டிருக்கிறது. ஆசிரியை திருமதி ரக்ஸலின் அவர்களோடு இந்த திருப்பாடலை சொல்லி ஜெபிப்போம். திருப்பாடல் 95. உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள், நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம், புகழ் பாக்களால் அவரை போற்றி ஆர்ப்பரிப்போம். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். பாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம், நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் உழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள், நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். அன்றே மெரிமாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர், என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். அன்பிற்குரியவர்களே, இந்த நாளுக்குரிய மற்றொரு இறைவாக்கானது பவுலடிகளார் திமோத்தேயுக்கு எழுதிய 2வது மடலிலிருந்து நமக்கு தரப்பட்டிருக்கிறது. செல்வி ஜான்சி அவர்கள் இதனை இப்பொழுது வாசிக்க கவனமாய் கேட்டறிவோம். நம் ஆண்டவருக்கு நீ சான்று பகர்வதை குறித்து வெட்கமடைய தேவையில்லை. திருத்தூதர் பவுல் திமோத்தேயுக்கு எழுதிய 2 திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 6-8 மேலும் 13-14 முடிய. அன்பிற்குரியவரே, உன்மீது என் கைகளை வைத்து திருப்பணியில் அமர்த்திய போது உனக்குள் எழுந்த கடவுளின் அருள் கொடையினை தூண்டி எழுப்புமாறு நினைவுறுத்துகிறேன். கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தினை அல்ல, வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தையே வழங்கியுள்ளார்.
எனவே நம் ஆண்டவருக்கு நீ சான்று பகர்வதை குறித்தோ, அவர் பொருட்டு நான் கைதியாக இருப்பதை குறித்தோ வெட்கமடைய தேவையில்லை. கடவுளின் வல்லமைக்கேற்ப நற்செய்தியின் பொருட்டு துன்பத்தில் என்னுடன் பங்கு கொள். கிறிஸ்து இயேசுவிடம் நம்பிக்கையும் அன்பும் கொண்டு என்னிடம் நீ கேட்க நலன் தரும் வார்த்தைகளை மேல்வரி சட்டமாக கொள். நமக்குள் குடிக்கொள்ளும் தூய ஆவியால் ஒப்படைக்கப்பட்ட நல்ல போதனையை காத்துக்கொள். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. நம் ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும். இவ்வார்த்தையே உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நற்செய்தி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி 17:5-10 உள்ள வாக்குகள். அக்காலத்தில் திருதூதர்கள் ஆண்டவரிடம், எங்களது நம்பிக்கையை மிகுதியாக்கும் என்று கேட்டார்கள். அதற்கு ஆண்டவர் கூறியது, கடுகளவு நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த காட்டு அத்திமரத்தை நோக்கி, நீ வேரோடே பெயர்ந்து போய் கடலிலே வேரூன்றி நில் என கூறினால் அது உங்களுக்கு கீழ்ப்படியும். உங்களது பணியாரர் உழுதுவிட்டோ மந்தையை மேய்த்துவிட்டோ வயல்வெளியிலிருந்து வருகின்ற பொழுது அவரிடம், நீர் உடனே வந்து உணவருந்து அமரும் என்று உங்களிலே எவராவது சொல்வாரா? மாறாக, எனக்கு உணவு ஏற்பாடு செய்யும், உம் இடையை வரைந்து கட்டி கொண்டு நான் உண்டு குடிக்கின்ற வரை எனக்கு பணிவிடை செய்யும், அதன் பிறகு நீர் உண்டு குடிக்கலாம் என்று சொல்வாரல்லவா? தாம் பணித்ததை செய்ததற்காக அவர் தன்னுடைய பணியாளருக்கு நன்றி கூறுவாரோ? அதுபோலவே நீங்களும் உங்களுக்கு பணிக்கப்பட்ட யாவற்றையும் செய்த பின்னர், நாங்கள் பயனற்ற பணியாளர்கள், எங்களது கடமையைத்தான் செய்தோம் என சொல்லுங்கள். இது கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இந்நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகல்வதாக. அன்பிற்குரிய அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய பெயரால் மனதார உங்களை வாழ்த்துகின்றேன். இனிய நல்ல ஓய்வு நாளாய் இந்த நாள் உங்களுக்கு இருந்திட மனதார உங்களை வாழ்த்தி, ஆண்டவரது வார்த்தை நமக்கு சொல்லித்தருகின்ற பாடத்தை அறிந்து கொள்ள உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். கொடுக்கப்பட்ட இந்த நாளுக்குரிய இறைவார்த்தை நமக்கு சொல்லுகிறது, எங்களது நம்பிக்கையை மிகுதியாக்கும் என்று திருதூதர்கள் ஆண்டவரை நோக்கி கேட்கின்றார்கள். ஆண்டவரோ மறுமொழி கூறுகின்றார், கடுகளவு நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் இந்த காட்டு அத்திமரத்தை நோக்கி, நீ வேரோடே பெயர்ந்து போய் கடலிலே வேரூன்றி நில் என கூறினால் அது உங்களுக்கு கீழ்ப்படியும் என்று கூறுகின்றார். திருப்பாடலினுடைய ஆசிரியர் மிக தெளிவாக கூறுகின்றார், உங்களது இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள் என்று சொல்லி அவர் கூறுகின்ற அந்த அழைப்பையும் நாம் படிக்க பார்க்கின்றோம். இறைவனை சந்திப்பது, உயிர்த்த இயேசுவை சந்திப்பது நாம் பெற்ற பேறு என்பதுதான் உண்மை. அந்த உயிர்த்த இயேசு வார்த்தையின் வடிவிலே நம்மோடு நாளும் வந்து நம்மை சந்திக்கின்றார். அதனோடு கூட நாம் பார்க்கின்றோம், அற்புதமாக நாம் ஒப்பு கொடுக்கின்ற இந்த திருப்பலியிலே அந்த நல்ல ஆண்டவர் இயேசு அந்த அப்பத்தை தன் திருவுடலாக, திராட்சை பழச்சாறை தன்னுடைய குருதியாக மாற்றி அவர் நம்மிலே ஒன்றர கலந்து வாழ்வதற்கு வருகின்றார். எனவே நாம் பெற்ற பேறு உயிர்த்த அந்த இயேசுவை சந்திக்க நாம் பாக்கியம் பெற்றவர்களே. ஆனால் நாம் நம்முடைய இதயத்தை கடினப்படுத்தி கொள்வோமேயானால் அந்த இயேசுவை நாம் சந்திக்க இயலாது. மற்ற பிற கொண்டாட்டங்கள் எல்லாமே வெறும் வெத்துச்சடங்காய் மாறிப்போய்விடும் என்பதுதான் உண்மையும் கூட. இதயத்தை கடினப்படுத்தி கொண்டு மற்ற பிற மாந்தர்களுடைய உறவுகளையெல்லாம் துண்டித்துவிட்டு நான் மட்டும் என்கின்ற அந்த மனநிலை நம்மிலே எழுமையானால் நாம் உண்மையிலேயே அவருடைய மேய்ச்சலினுடைய மக்களாய் இருக்க முடியாது. அவர் பேணி காக்கின்ற ஆடுகளாய் இருக்க முடியாது. அவரது குரலுக்கு செவி கொடுக்கவும்
மாட்டோம் என்பதுதான் உண்மை. எனவே இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாமல் நாம் ஆண்டவரையுடைய இதயத்தை போல கனிவும் மனத்தாழ்மையும் கொண்ட இதயமாய் நாம் நம்முடைய இதயத்தை மாற்றிக்கொள்ள விழைவோமையானால் ஆண்டவரை நம்மால் சந்திக்க முடியும் என்பதுதான் உண்மை. இடையர்களும் ஞானிகளும் தங்களது வாழ்விலே தங்களது இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாமல் லகுவாய் மாற்றி வைத்திருந்ததனால் ஆண்டவரை சந்தித்தார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். அதே போல பவுலடிகளாரும் தன்னுடைய வாழ்வை கடினப்படுத்தி கொள்ளாமல் நீ துன்புறுத்துகின்ற இயேசுதான் நான் என்று சொன்ன பொழுது அவர் தன்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுத்ததனால் சவுல் பவுலாக மாறினார் என்பதை நாம் அறிய பார்க்கின்றோம். திருதூதர்களுடைய வாழ்வு நமக்கு ஒரு நல்ல சான்று. அத்தனை திருதூதர்களும் தங்களது வாழ்விலே அத்தகைய நல்ல மேலான உயிர்ப்பினுடைய ஆண்டவரை சந்திக்க அவர்களால் இயன்றது என்று சொன்னால் அவர்கள் தங்களை தாழ்த்தி கொண்டார்கள். எனவேதான் அந்த மகதலா மரியா வந்து ஆண்டவரை சந்தித்தேன் என்று சொன்னபோது பேதுருவும் யோவானும் ஓடிப்போய் கல்லறையிலே பார்க்கின்றார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். நாமும் ஆண்டவரை சந்திக்க விழைவோம். அந்த சந்திப்பை நாம் உண்மையுள்ளதாய் ஆக்கிக்கொள்ள வேண்டும். அவரை உயிர்த்தவரை நாம் உண்மையாய் சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் இதயமானது கடினமாயில்லாமல் லகுவான இதயத்தோடு நாம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற அந்த அழைப்புக்கேற்ப கனிவும் மனத்தாழ்மையும் கொண்ட இதயம் பெற்றவர்களாய் நாம் நம்மை உருப்படுத்தி கொள்ள விழைவோமையானால் ஆண்டவரை நாமும் சந்திப்போம் என்கின்ற அந்த நல்ல மன உணர்வுகளோடு இறைவா புதிய இதயத்தை எங்களுக்கு தாரும். அந்த இதயத்திலே கனிவையும் மனத்தாழ்மையும் பெற்றவர்களாய் நாங்கள் பயணிக்க எங்களுக்கு வரம் தாரும் என சொல்லி இந்த நாளை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். இறை அருள் பெறுவோம். நேயர்களையம்மோடு இணைந்திருந்து கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதிக்க உங்களை அன்போடு ஆண்டவரது பெயரால் வரவேற்கின்றேன். ஆமென்.